வாழ்க பல்லாண்டு. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ரமணி சுந்தரராஜனுடைய மாலை வணக்கம். ஆன்மீக குட்டி கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், கடவுளை பற்றின அழகான தகவல் சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அவர் சந்தேகத்தோடையே வரார். அந்த நேரத்தில் அவருக்கு எதிர்க்க அவை புலவர். ராஜா கேட்குறார், அவை புலவரே, எனக்கு ஒரு சந்தேகம், கடவுள் இருக்கிறாரா? அவை புலவர் சிரிக்கிறார், என்ன ராஜா இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே, கடவுள் இருக்கிறாராவா? அவர் கண்டிப்பாக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்னு எப்படி சொல்றது? எல்லா இடத்திலும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சாதாரண பதிலை நான் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு விளக்கம் வேண்டும். அவை புலவர் சொல்றார், ஓசை ஒலியெல்லாம் ஆனான் அவனே, ஓசை ஒலியெல்லாம் ஆனான் அவனே, உலகுக்கு மருந்தாய் இருப்பவன் அவனே. இப்படி தன்னுடைய பாணியில விளக்கமா ராஜாக்கு சொல்றார். இப்படியெல்லாம் என்னை ஏமாத்தாதீங்க, எனக்கு சரியான விளக்கம் தேவை அப்படின்னு சொல்றார் ராஜா. இதுக்கு மேல என்னால எப்படி விளக்குறது? சரி, எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க, அவர் எந்த பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்? எல்லா இடத்துலையும் இருக்கார்னா எந்த பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார்? எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். இது எல்லோரும் சொல்வது, இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இறுதியாக இன்னொன்றும் கேட்கிறேன், அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? எல்லாம் அவன் செயலே, எல்லாம் அவன் செயலே, இறைவன் ஆட்டுவித்தால் ஆடாதார் எவரே மன்னா, எல்லாம் அவன் செயலே. தங்கள் புலமை வாக்கையால் வாக்கு சாதுரியத்தால் எல்லாம் சொல்லிவிடுகின்றேன், நான் இதை எதிர்பார்க்கவில்லை, எனக்கு சரியான விளக்கம் தேவை. நாளை காலை 10 மணி உங்களுக்கான நேரம், அதற்குள் எனக்கு சரியான விளக்கம் வராவிட்டால் உங்களுக்கு இங்கு இடம் கிடையாது, செல்லுங்கள் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு ராஜா போயிட்டாரு. நம்ம அவை புலவருக்கோ சோகம் தாங்கல, நேரா வீட்டுக்கு வந்தார். இது என்னடா, இது புதுசா ஒரு பிரச்சனை உருவாயிருக்கே, இதை எப்படி சமாளிக்கிறது? எப்படி சொன்னாலும் ராஜாவுக்கு புரியற மாதிரி என்னால சொல்ல முடியலையே அப்படின்னு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த புலவருடைய பேத்தி அங்க வரா. தாத்தா தாத்தா தாத்தா, என்ன தாத்தா ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறா. அந்த புலவர் சொல்றார், என்னம்மா சொல்றது, ராஜாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்கிறார், அவர் எந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்கிறார், அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு கேட்கிறார். இதை எப்படிம்மா நான் சொல்றது, எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்லிட்டேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டேன், அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருமா. சே தாத்தா, இதுக்கு போயா நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? கவலைப்படாதீங்க தாத்தா, நாளைக்கு நான் போய் ராஜா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு அந்த பேத்தி சொல்றா. இது என்னடா, இது நாம இவ்வளோ பெரியவங்க, நம்மளாலேயே சொல்ல முடியாதுன்னு சொன்னத இந்த குழந்தை சுலபமா சொல்ல முடியும்னு சொல்றாளே, சரி இதுவும் அந்த இறைவனுடைய லீலை தான் போல இருக்குன்னு நினைச்சு அந்த அவை புலவரும் தூங்க போயிட்டார். மறுநாள் காலையில 10 மணி அளவுல புலவரோட பேத்தி போய் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார். எங்கே அவை புலவர் வந்து விட்டாரா? மன்னா, அவை புலவர் வரவில்லை, அவர் பேரை சொல்லிக்கொண்டு அவரது பேத்தி வந்து நிற்கிறாள். என்ன சிறுமியா, வர சொல்லுங்கள் அப்படிங்கிறார் ராஜா. அந்த குட்டி பொண்ணும் போய், என்ன ராஜா உங்களுக்கு ஏதோ கேள்வின்னு சொன்னாரே எங்க தாத்தா, எங்க என்கிட்ட அந்த கேள்விங்களெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்றா. என் முதல் கேள்வி, சிறுமியே சரியான பதில் வேண்டும், இறைவன் எங்கிருக்கிறான்? சரி ராஜா, இதை சொல்லணும்னா எனக்கு ஒரு கிண்ணத்துல பால் வேணும்,
தருவீங்களா அப்படின்னு கேட்குறா அந்த சிறுமி. பாலா? ம், கொண்டு வாருங்கள் அப்படின்னு ராஜா சொல்கிறார். ஒரு கிண்ணத்தில் பால் வருது. இந்த பாலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு ராஜா அப்படின்னு கேட்குறா அந்த பொண்ணு. இந்த பாலுக்குள்ள என்ன இருக்குன்னா, பால் தான் இருக்கு. அதை கேட்கல, இந்த பால்லேருந்து என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத நீங்க சொல்லணும். இந்த பாலுக்குள்ள அப்ப தயிர் இருக்கு, வெண்ணெய் வரும், வெண்ணெய் மோராகும், அப்புறம் நெய் கிடைக்கும். இதெல்லாம் எதற்கு கேட்கிறாய் அப்படின்னு கேட்கிறார் ராஜா. ராஜா, ஒரு சாதாரண பாலுக்குள்ளேயே தயிர் இருக்குன்னு சொல்றீங்க, வெண்ணெய் இருக்குன்றீங்க, சரி இதெல்லாம் இந்த பாலில் இப்போ எங்கெங்க இருக்குன்னு சொல்லுங்க. ராஜாவுக்கு ஆச்சரியமா போச்சு. என்னம்மா சொல்ற, இந்த பாலை தான் நாம் பார்க்க முடியும், இந்த பாலை திரிச்சாதான் தயிர் வரும், தயிரை அப்புறம் கடைஞ்சாதான் மோரும் வெண்ணையும் பிரிக்க முடியும், இதென்ன விளையாட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த பாலுக்குள்ள தயிர் வெண்ணெய் எல்லாம் இருக்குன்னு, அதெல்லாம் தனித்தனியாக காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அது எப்படி காட்ட முடியும்? அதே போல தான் இறைவனும் எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்கார், அவரை பிரித்து பிரித்து காட்டுனா எப்படி காட்டுறதா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ராஜா கையை கட்டிட்டார். பலே, குட்டி பொண்ணுன்னு நினச்சே நீ மிகவும் சுட்டி பொண்ணாக இருக்கியே. சரி ராஜா, உங்கள் ரெண்டாவது கேள்வியை கேளுங்க அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு. என்னுடைய ரெண்டாவது கேள்வி, இறைவன் எந்த திக்கை நோக்கி கொண்டிருக்கின்றான், அதுதான் என்னோட ரெண்டாவது கேள்வின்னு சொன்னான். அப்படியா, சரி ராஜா, தோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த விளக்கு, இந்த விளக்குலேருந்து இந்த ஒளி வருது இல்லையா? ஆமாம், இந்த ஒளி எந்த பக்கம் பரவி இருக்கு அப்படின்னு கேட்குறா அந்த பொண்ணு. எந்த பக்கம் பரவி இருக்கு? இந்த ஒளி எல்லா திசையும் நோக்கி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இல்லை, இந்த ஒளி ஒரு பக்கம் இருக்கு, ஆனா நீங்க எல்லா திசையும் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்குறா அந்த சிறுமி. அதனுடைய சுடரானது எல்லா திக்கிலையும் தனமாக இருக்கு, அதைத்தானே சொல்றேன். அப்படித்தானே, இறைவனும் எல்லா பக்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இது புரியாம தாத்தா கிட்ட போய் இறைவன் எந்த பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்குறீங்களே அப்படின்னா அந்த சிறுமி. ராஜா வாயடைச்சு போயிட்டார். அதுக்குள்ள வாயடைச்சிட்டா எப்படி, உங்க மூணாவது கேள்வியும் கேளுங்க அப்படின்னு சொன்னா பேத்தி. உடனே அந்த ராஜா என்ன பண்ணார், இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு கேட்டார். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, நான் கொஞ்ச நேரம் ராணியாக மாறணும், நீங்கள் சாதாரண மனிதனாக மாறணும், சம்மதமா அப்படின்னு கேட்குறா அந்த குழந்தை. உடனே ராஜா என்ன பண்ணார், ஆஹா, இதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்க முடியுமா? என்னுடைய அறிவு கண்களை திறந்த தாயல்லவா நீ, உன்னை இந்த அரியணையில் ஏற்றி பார்ப்பதற்கு நான் மிகவும் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் அல்லவா, எனவே இந்த அரியணையில் உட்கார்ந்து கொள் பெண்ணே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கி அரியாசனத்துல உட்கார வச்சு தன்னுடைய மகுடத்தையும் அந்த குழந்தைக்கு சூட்டி செங்கோலையும் கையில கொடுக்கிறார். உடனே அந்த பொண்ணு செங்கோலை வச்சுக்கிட்டு, ஹே காவலாளி, இந்த ராஜாவை கைது செய், அதோ அந்த மந்திரியை சிறைச்சேதம் செய் என்று சொல்கின்றாள். ராஜா பதறி போய் நின்ற, அம்மா தாயே என்ன சொல்கிறாய், நீங்கள் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டீர்கள் அல்லவா, என்னை அரசியாக்கி உங்களை கைதியாக்கி மந்திரியை சிறைச்சேதப்படுத்த சொல்லி இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்னு சொன்னாளாம். உடனே ராஜா அந்த குழந்தை காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். விழுந்துட்டு, ஆஹா, இத்தனை சிறுமியாக இருக்கக்கூடிய உன்னுள்ளே இவ்வளவு பெரிய அறிவு கூர்மையும் இவ்வளவு பெரிய விஷயமும் மறைந்திருக்கிறதா, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு, நான் இப்படிப்பட்ட பூமியிலே பிறந்திருக்கிறேன் என்பதற்கு நான் பெருமை கொள்கின்றேன் என்று சொன்னாராம் அந்த ராஜா. அப்படிப்பட்ட பாரத பூமியில நாமளும் பிறந்திருக்கோம், சின்ன குழந்தைகள்லேருந்தே இந்த அறிவு விஷயத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம், அந்த காலத்திலேருந்து ஆய கலைகளையும் ஊட்டி வளர்த்த நாடு நம் நாடு அப்படின்ற பெருமை நமக்கும் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், உருவம் கண்டு எல்லாமே கூடாது. சின்ன குழந்தையாச்சுன்னு அந்த ராஜா நினைக்கல,
அந்த சின்ன குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை பார்த்தார். அது மாதிரி நாமும் எந்த சின்ன உருவத்துக்குள்ளேயும் எப்படிப்பட்ட அறிவு இருக்கிறது என்பதை நாம் தேர்ந்தெடுத்து அந்த சின்ன சின்ன உருவங்களிடம் இருக்கக்கூடிய அறிவையும் நாம் கற்று தேர்ந்து வல்லவர்களாக வேண்டும் என்று சொல்லி இன்று இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி.